இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் அந்த நர்ஸை ரவீந்திரநாத் பாலியல் ரீதியாக சீண்டியும் உள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நர்ஸ் ரவீந்திரநாத் தாகூரின் பாலியல் சீண்டல்களைப் பற்றி உறவினர்களிடம் கூறியுள்ளார் இதையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து வந்த நர்ஸ் உறவினர்கள் டாக்டரான ரவீந்திரநாத் தாகூரை பிடித்து உதயகிரி காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தனர் விசாரணைக்கு பின்னர் நேற்று வழக்கு பதிவு செய்து டாக்டரையும் கைது செய்த போலீசார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக காவல் நிலையத்தில் அடைத்து வைத்திருந்தனர் தான் நேற்று இரவு காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவலர்களின் அலட்சியம் காரணமாக டாக்டரான ரவீந்திரநாத் காவல் நிலையத்தில் இருந்து தப்பிச் சென்று விட்டார் இது பற்றி தகவலை அறிந்து நெல்லூர் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் தப்பி ஓடிய டாக்டரான ரவீந்திரநாத் தாகூரை விரைவில் தேடி கண்டுபிடிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளனர் காவல் நிலையத்தில் இருந்து தப்பி ஓடி தலைமுறைவாக இருக்கும் டாக்டரான ரவீந்திரநாத் தாகூரை மூன்று தனிப்படைகள் அமைத்து நெல்லூர் மாவட்ட போலீசார் தீவிரமாக தேடியும் வருகின்றனர் இந்நிலையில்தான் நெல்லூர் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரியான அதிகாரி டாக்டர் ரவீந்திரநாத் பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் காவல் நிலையத்திலிருந்து கைதி தப்பி ஓடிய சம்பவமானது நெல்லூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது